தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மக்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பு. தஞ்சை மாவட்டத்தில் 3.6 லட்சம் மெட்ரிக் டன் குறுவை நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயம். தேவைக்கு ஏற்ப கூடுதல் கொள்முதல் மையங்கள் திறக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். சென்னை உட்பட தமிழகத்தில் நேற்று பரவலாக மழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரும்பு பயிர்கள் சேதம். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கும்பகோணம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம். உடனடியாக தண்ணீரை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நீலகிரி சிங்கார வனப்பகுதியில் வளர்ப்பு எருமையை வேட்டையாடி புதருக்குள் பதுங்கிய T23 பரன் அமைத்து புலியை பிடிக்க வனத்துறையினர் திட்டம். ஊரக உள்ளாட்சித் தேர்தலையொட்டி இன்று மற்றும் 9 தேதி அண்ணா பொறியியல் கல்லூரி மற்றும் அதன் இணைப்பு கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 9735 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இந்தியர்கள் சொத்து குவிப்பு தொடர்பான பண்டோரா பேப்பர்ஸ் ஆவண விசாரணையை கண்காணிக்க பல்வேறு விசாரணை அமைப்புகள் அடங்கிய கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்திய இசைக்கருவிகளின் ஒளியை வாகனங்களின் ஒளிப்பான் சத்தமாக பயன்படுத்த புதிய சட்டம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஸ்கியூரோ மனாப், கிளாஸ் ஹாசல்மென், ஜார்ஜியா பாரிசி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தி கிரேட் பேரியர் ரீஃப் பவளப்பாறை திட்டை அழியும் நிலையில் உள்ள புராதன சின்னங்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஐநா தெரிவித்துள்ளது. உலக அளவில் பருவநிலை மாற்றத்தால் 10 ஆண்டுகளில் 14% பவளப்பாறைகள் அழிந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச விண்வெளி மையத்தில் டாம் குரூஸ் கதாநாயகனாக நடிக்கும் தி சேலஞ்ச் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பை நடத்தவுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவை சேர்ந்த 14 வயதான நம்யா கபூர் தங்கம் வென்றார். ஒலிம்பிக் பதக்கத்தால் மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிக்கு லவ்லினா நேரடியாக தகுதி பெற்றுள்ளார். இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் சாம் கர்ரன் காயம் காரணமாக ஐபிஎல் தொடர் மற்றும் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரிலிருந்து விலகுகிறார்.
தமிழகம் முழுவதும் விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சித் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ள 78 மாவட்ட பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள், 755 பஞ்சாயத்து ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள், 6577 கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், 12252 கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டவற்றிற்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை முதலே வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 7921 மையங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க தனியாக 1 மணி நேரம் ஒதுக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை 245 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த ஆண்டு குறுவை நெல் 360,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் முதுநிலை மண்டல மேலாளர் தகவல் தெரிவித்துள்ளார். ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டு தஞ்சை மாவட்டத்தில் 166,480 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை நடைபெற்று வருகிறது. சரிவர கொள்முதல் செய்யப்படாததால் சாலை ஓரங்களில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நெல் மணிகள் குவிந்து கிடக்கிறது. மழையில் நனைந்து வீணாகும் நிலை உள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். இப்ப தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 244 டிபிசி ரன் ஆகுதுங்க. நேத்து மட்டுமே 4000 டன்னு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். இப்ப இந்த 4 நாள்ல மட்டும் 10,000 டன்னுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோங்க. விவசாயிகளோட நலன் கருதி, ஏன்னா சாயங்கால நேரத்துல மழை வருது, அதனால இப்ப காலையில 7 மணிக்கெல்லாம் வந்து டிபிசி ஓபன் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து 1000 மூட்டை பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்கிறோங்க. ஈரப்பதத்தை வந்து 17 கிலோ கொண்டு வர சொல்லி நம்ம காலையில கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நெருக்கி 1000 மூட்டை வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். விவசாயிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக முழு முயற்சியா எல்லா நடவடிக்கையும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கேஜி கண்டிகை, ஆர் கே பேட்டை, பள்ளிப்பட்டு, திருவாலங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகராட்சிக்குட்பட்ட மேட்டுத்தெரு மற்றும் அரசு மருத்துவமனை செல்லும் அரக்கோணம் சாலைகளில் உள்ள கழிவுநீர் கால்வாய் நிரம்பி சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சென்றதால் நோய் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள காரிக்கோட்டை, சவளக்காரன், பரவாக்கோட்டை, கோட்டூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை, செம்பனார்கோவில், மணல்மேடு, குத்தாலம், மங்கை நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சென்னை வேளச்சேரி கைவேலி மேம்பாலம் கீழ் மழைநீர் குளம்போல் தேங்கியது. நாள் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழை நீரானது தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மழைநீரில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையம் அருகே இரும்புலியூரில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதால் அந்த வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்படாமல் வழித்தடம் மாற்றிவிடப்பட்டு அதில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் காலை பல்வேறு பணிகளுக்காக செல்லும் பயணிகள் அவதியடைந்தனர். 4.45 கண்டறியப்பட்ட தண்டவாள விரிசலை 5.2 மணி அளவில் சரி செய்துவிட்டதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோவில், காட்டாங்குளத்தூர் உள்ளிட்ட இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விரைவு ரயில்கள் காலதாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. கும்ப
கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒருவார காலமாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. நகரில் முக்கிய வீதிகளில் ஒரு சில இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. குறிப்பாக கும்பகோணம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்த ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் வளாகத்தில் தேங்கியிருந்த நீரை உடனடியாக வெளியேற்ற நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிங்கார வனப்பகுதியில் வளர்ப்பு எருமையை வேட்டையாடி புதருக்குள் பதுங்கிய T23 புலியை பரணமைத்து பிடிக்க வனத்துறை திட்டமிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசினகுடி பகுதியில் 4 பேரை கொன்ற T23 புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் 11வது நாளாக நேற்றும் தொடர்ந்தது. சிங்கார வனப்பகுதியில் 3 வன கால்நடை மருத்துவர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் புலியை தேடி காலை வனப்பகுதிக்குள் சென்றனர். புலி சாலையை கடந்து ஆச்சக்கரை பகுதிக்குள் சென்றதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அப்பகுதிக்கு விரைந்த வனத்துறையினர் அங்கு தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் புலியை நேரடியாக பார்க்க முடியவில்லை. முன்னதாக சிங்கார வனத்தில் அடர்ந்த புதர் பகுதியில் புலி வளர்ப்பு எருமை ஒன்றை வேட்டையாடி அதனை உணவாக எடுத்து சென்றுள்ளது. ஆனால் அந்த பகுதியில் புலி நடமாட்டம் எதுவும் தென்படவில்லை. எருமை உடல் கிடக்கும் பகுதியில் உள்ள மரங்களின் மீது பரண்கள் அமைத்து அதன் மீது அமர்ந்து புலிக்கு மயக்க ஊசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்த காரணத்தால் புலியை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரும்பு பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தன. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள புதுக்கரை புதூர் பகுதியில் அதிகளவில் கரும்பு விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுக்கரை புதூர், பாரியூர், பொலவக்காளிப்பாளையம், தாசம்பாளையம், மொத்த குதிரை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் கரும்பு பயிர்கள் சாய்ந்தன. இதையடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரும்பு பூரா சூறாவளி காத்தார கோபி ஏரியா மழை வந்து எல்லாம் கரும்பு பூரா சாஞ்சு போச்சுங்க. இது வந்து அரசாங்கம் எங்களுக்கு நஷ்டம், நீங்க வந்து பாத்துங்க, எங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேணுங்க. தூத்துக்குடி மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு வார விழா கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான 350 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள 10,500 சதுர அடி கிலோமீட்டர் பரப்பளவை மன்னார் வளைகுடா கடல்வாழ் உயிர்கோள காப்பகமாக மத்திய அரசு கடந்த 1989 ஆண்டு அறிவித்தது. இங்கு 4,223 கடல்வாழ் தாவரம் மற்றும் விலங்கினங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் அழிந்து வரும் இனமாக கருதப்படும் கடல் பசு, 117 வகை பவள பாறைகள், 14 வகை கடல் புற்களும் இடம்பெற்றுள்ளன. மொத்தம் 21 தீவுகளை உள்ளடக்கியதாக இந்த தேசிய பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வனவிலங்கு பாதுகாப்பு வார விழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்ட வனத்துறை, மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் மற்றும் சுகந்தி தேவதாசன் கடல்வள ஆராய்ச்சி மையம் ஆகியவை சார்பில் கடலுக்கு அடியில் வாழும் வன உயிரினங்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வன உயிரின பாதுகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தேனி மாவட்டம் இடுக்கியில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அஜய்குமார், மணிஷ் ஆகியோர் காடை வளர்ப்பில் ஈடுபட்டு அசத்தி வருகின்றனர். கொரோனா பொது முடக்கத்தால் பள்ளிகள் அடைக்கப்பட்டு மாத சம்பளம் குறைக்கப்பட்ட நிலையில் காடை வளர்ப்பில் மாதம் 30,000 ரூபாய்க்கும் அதிகமாக வருமானம் கிடைப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். முதலில் பண்ணை அமைப்பதற்கு 2 லட்சம் ரூபாய் செலவானதாகவும் தற்போது நாள் ஒன்றுக்கு 900 முதல் 1,000 முட்டைகள் வீதம் கிடைப்பதாக தெரிவிக்கின்றனர். 30 காடை முட்டைகள் அடங்கிய பெட்டி ஒன்று 100 ரூபாய்க்கு விற்பனையாவதாக தெரிவித்துள்ளனர். ஆசிரியர்கள் இருவரின் இந்த புதிய முயற்சிக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இலங்கையிலிருந்து காரைக்கால் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து அமைச்சர்களும் இலங்கை தூதுவர்களும் இங்கே வந்து அதற்கான ஆலோசனைகளை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது ரொம்ப காலத்திற்கு முன்னால இருந்தது. அதுக்கப்புறம் இன்று பல பிரச்சனைகளால் அது நிறுத்தப்பட்டது. இப்பொழுது அது மறுபடியும் செயல்படுத்த வேண்டும் என்று புதுவை அரசு நினைக்கிறது. நிச்சயமாக விரைவில் செயல்படுத்துவதற்கு, ஆனால் அதற்கு என்று
சில வெளியுறவுத்துறையிடமிருந்து சில கிளியரன்ஸ் நமக்கு வரணும், சில பாதைகளில் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். அப்போ இவையெல்லாம் தடங்கல்களும் அதற்கான சில சவால்களையும் தாண்டி விட்டு நாம் அந்த நிச்சயமாக அந்த படகு போக்குவரத்து இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் சுற்றுவட்டார பகுதிகளான நல்லாண்டார் கொள்ளை, வானங்கன்காடு, கோட்டைக்காடு, கருக்காக்குறிச்சி, வடகாடு, கரம்புக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் எண்ணெய் எடுப்பதற்காக ஓஎன்ஜிசி நிறுவனம் கடந்த 90-95 ஆண்டு காலகட்டத்தில் சுமார் 13,000 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணறுகளை அமைத்திருந்தது. இந்நிலையில் கடந்த 2017 ஆண்டு பிப்ரவரி 15 தேதி நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டதன் விளைவாக அப்பகுதி மக்களின் ஒப்புதலின்றி இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என மத்திய மாநில அரசுகள் வாக்குறுதி அளித்தது. இதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்ட மக்கள் 6 எண்ணெய் கிணறுகளை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் வானக்கன்காட்டில் உள்ள ஆழ்துளை கிணற்றை மூடுவதற்கான ஆய்வுப் பணிகளில் ஓஎன்ஜிசி அதிகாரிகள் ஈடுபட்டனர். தாளவாடி மலைப்பகுதியில் யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி முன் காத்திருக்கும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் திகினாரை, தோட்டக்காஜனூர், தலமலை, கோடிபுரம், நெய்தாளபுரம், கல்மண்டிபுரம் உள்ளிட்ட 100 மேற்பட்ட கிராமங்களில் 20,000 ஏக்கரில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் மக்காச்சோள பயிருக்கு ஒரு மாதமாக யூரியா பற்றாக்குறையை அடுத்து விவசாயிகளுக்கு யூரியா வழங்கப்படவில்லை. இதையடுத்து ஒரு மாதத்துக்கு பிறகு தொடக்க வேளாண் வங்கியில் யூரியா வந்துள்ளது என்பதை அறிந்த சுமார் 300 மேற்பட்ட விவசாயிகள் வங்கி முன் திரண்டனர். ஆனால் வங்கியில் 150 யூரியா உர மூட்டைகள் மட்டுமே வந்துள்ளதாகவும் தற்போது உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் தனியார் உரக்கடைகளிலும் யூரியா கிடைக்காததால் மக்காச்சோளம் மகசூல் கேள்விக்குறியாகும் என்றும், ஒரு விவசாயி குறைந்தபட்சமாக 3 ஏக்கர் வைத்துள்ளதால் விவசாயி ஒருவருக்கு 6 மூட்டைகள் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காத்திருக்கும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து செல்லும் கால்வாய் காவிரி கிராஸ் என்ற இடத்தில் கிழக்கு மேற்காக பிரிந்து சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் சுமார் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வாய்க்கால் பாசன மாவட்டங்களில் மழை பெய்ததால் பாசன தேவை குறைந்தது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 350 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. தற்போது வாய்க்கால் பாசன மாவட்டங்களில் மழை குறைந்ததால் பாசன தேவை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 350 கன அடியிலிருந்து 600 கன அடியாக அதிகரித்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் வரும் 9 தேதி 27 ஊராட்சிகளுக்கு 2 கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் அரியக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட தெய்வநாயகப்பேரி கிராமத்தில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக புகார் வந்தது. அதன் பேரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தபோது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துக் கொண்டிருந்த அருமைதுரை என்பவரை பிடித்து அவரிடமிருந்து 40,000 பணத்தையும் பறிமுதல் செய்து பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட திப்பனூர் ஏரி சுமார் 59 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரிக்கு பாரூர் ஏரியிலிருந்து வருடந்தோறும் தண்ணீர் வருவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஏரியின் மதகு பழுதானதால் வெளியேறும் நீரை நிறுத்த முடியாமல் தண்ணீரை சேமிக்க முடியாமல் இருந்து வருகிறது. இதனையடுத்து அப்பகுதியின் கிராம மக்கள் ஏரியின் மதகு பகுதியில் மணல் மூட்டைகளை வைத்து வெளியேறும் நீரை தற்காலிகமாக தடுத்துள்ளனர். இதற்கு முன்பு மதகுகளை புதுப்பிக்கும் பணி செய்த ஒப்பந்ததாரர் தரமற்ற முறையில் வேலை செய்ததால் மதகு பழுதானதாக குற்றம் சாட்டும் மக்கள் ஏரியில் நீர் வடிந்ததும் ஒப்பந்ததாரர் மீண்டும் மதகை சரி செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கோவையைச் சேர்ந்த சோனாலி பிரதீப் திருமதி ஏசியா குயின் 2021 என்ற விருது பெற்று சாதனை படைத்துள்ளார்.
திருமணமாகி இரண்டு குழந்தைகளுடைய சோனாலி அண்மையில் மும்பையில் நடைபெற்ற குயின் ஆஃப் ஏசியா இன்டர்நேஷனல் எனும் போட்டியில் பங்கேற்று பட்டத்தை வென்றுள்ளார். இவர் மிசஸ் இந்தியா யூனிவர்ஸ், மிசஸ் எர்த் என பல்வேறு அழகிய பட்டங்களையும் வென்றுள்ளார். இவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் அருகே உள்ள உணவகம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பணிபுரியும் பாண்டியராஜன் பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் அங்கு இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். சிசிடிவி பதிவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டு திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து நகர வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தீப்பனூரில் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்த இரண்டு கூட்டுறவு சங்க கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதால் அப்பகுதி கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 1981-1982 ஆண்டு மாவட்ட வறட்சிக் கழகம் மூலம் வறட்சிக்கு இலக்காகும் பகுதி திட்டத்தில் ஆரம்ப பனை வெள்ள கூட்டுறவு சங்க கட்டிடம் இரண்டு கிராமத்தில் கட்டப்பட்டது. தற்போது பாழடைந்துள்ள கட்டிடத்தின் அடிப்பகுதி சேதமடைந்து கீழே விழும் நிலையில் உள்ளது. அசம்பாவிதம் ஏற்படும் முன் பழைய கட்டிடத்தை முற்றிலும் அகற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து புளியம்பட்டி ஊராட்சி மன்ற அதிகாரிகள் கூட்டுறவு சங்க கட்டிடத்தை இடித்து தள்ளினர். கோவையைச் சேர்ந்த சோனாலி பிரதீப் திருமதி ஏசியா குயின் 2021 என்ற விருது பெற்று சாதனை படைத்துள்ளார். திருமணமாகி இரண்டு குழந்தைகளுடைய சோனாலி அண்மையில் மும்பையில் நடைபெற்ற குயின் ஆஃப் ஏசியா இன்டர்நேஷனல் எனும் போட்டியில் பங்கேற்று பட்டத்தை வென்றுள்ளார். இவர் மிசஸ் இந்தியா யூனிவர்ஸ், மிசஸ் எர்த் என பல்வேறு அழகிய பட்டங்களையும் வென்றுள்ளார். இவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் அருகே உள்ள உணவகம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பணிபுரியும் பாண்டியராஜன் பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் அங்கு இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். சிசிடிவி பதிவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டு திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து நகர வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தீப்பனூரில் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்த இரண்டு கூட்டுறவு சங்க கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதால் அப்பகுதி கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 1981-1982 ஆண்டு மாவட்ட வறட்சிக் கழகம் மூலம் வறட்சிக்கு இலக்காகும் பகுதி திட்டத்தில் ஆரம்ப பனை வெள்ள கூட்டுறவு சங்க கட்டிடம் இரண்டு கிராமத்தில் கட்டப்பட்டது. தற்போது பாழடைந்துள்ள கட்டிடத்தின் அடிப்பகுதி சேதமடைந்து கீழே விழும் நிலையில் உள்ளது. அசம்பாவிதம் ஏற்படும் முன் பழைய கட்டிடத்தை முற்றிலும் அகற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து புளியம்பட்டி ஊராட்சி மன்ற அதிகாரிகள் கூட்டுறவு சங்க கட்டிடத்தை இடித்து தள்ளினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பஞ்சப்பட்டி கிராமத்தில் தமிழகத்திலேயே மிகப்பெரிய மூன்றாவது ஏரியான பஞ்சப்பட்டி ஏரிக்கரை உள்ளது. இங்கு பட்டுப்போன 124 வேம்பு மரங்கள், 7 வேல மரங்கள் மற்றும் ஏரிக்கரையின் வெளிப்புறத்தில் உள்ள 3 பனை மரங்களை பேருடன் அகற்றிட ஏலம் நடைபெற்றது. இந்த ஏலத்தில் ₹29,000 தொடங்கி ₹3,94,000 கமலநாதன் என்பவர் ஏலம் எடுத்தார். ஏலம் எடுத்தவர்கள் அரசு விதிமுறைகளின்படி மரங்களை அகற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. தமிழக
தஞ்சையை அடுத்துள்ள வல்லம் பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து கட்டடங்களை கட்டியுள்ளதாகவும் வல்லம் பேருந்து நிலையம் அருகே சுமார் 3.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்தை தனியார் சிலர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து வல்லம் பேரூராட்சி செயல் அலுவலர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் பணியாளர்கள் வல்லம் பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள பகுதிக்கு வந்து நேரில் ஆய்வு செய்தனர். அதில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது உறுதியானதால் அங்கு இருப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு வல்லம் பேரூராட்சிக்கு சொந்தமான பகுதி என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. தொடர்ந்து நிலத்தை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர்ப்புற பகுதி வீடுகளில் சேர்ந்த குப்பைகளை எடுத்துச் செல்ல தூய்மை பணியாளர்கள் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். காரைக்குடி நகராட்சியில் நிரந்தரமாகவும் ஒப்பந்ததாரர்கள் மூலமும் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தூய்மை பணியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் நாள்தோறும் வீடுகளுக்கு சென்று குப்பைகளை சேகரித்து அந்தந்த பகுதி தொட்டிகளில் சேமித்து வைக்கின்றனர். அவ்வாறு சேமிக்கப்பட்ட குப்பைகள் நகராட்சிக்கு சொந்தமான லாரிகளின் மூலம் கிடங்கிற்கு எடுத்துச் சென்று மறுசுழற்சி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குப்பைகள் எடுக்கப்படாமல் இருப்பதால் சாலைகள் முழுவதும் குப்பைகள் சிதறி துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மழைக்காலத்தில் கழிவுகளை அகற்றுவதில் நகராட்சி நிர்வாகத்தினர் அலட்சியம் காட்டாமல் செயல்பட வேண்டும் என அப்பகுதிவாசிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் லயன் சங்கம் சார்பாக ரூபாய் 30 லட்சம் செலவில் வழங்கப்பட்ட 3000 லிட்டர் ஆக்ஸிஜன் கொள்கலனை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் திறந்து வைத்தார். இந்த ஆக்ஸிஜன் கொள்கலன் வழியாக ஒரே நேரத்தில் 200 நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் அரசு தலைமை கொறடா கோவிசெழியன், மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், லயன் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனால் கரையன்சாவடி, குமணன்சாவடி, பூந்தமல்லி பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் அதிக அளவில் குளம்போல் தேங்கியது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து செல்வது போன்று காட்சியளித்தது. அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகள் முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ள மழை நீரிலேயே இறங்கி நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் பேருந்து நிலையம் அருகே உள்ள உயரழுத்த மின்கம்பம் சுவிட்ச் அருகே மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கோவை வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதில் தென்மேற்கு பருவமழை சராசரி அளவில் இருந்ததால் அது விவசாயிகளுக்கு ஊக்கமாக மட்டுமின்றி நாட்டில் குடிநீர் தட்டுப்பாடு தவிர்க்கப்பட்டுள்ளது எனவும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 21ஆம் தேதிக்கு முன் தொடங்கிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இயல்பை விட அதிக மழையும் புயலும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்குவதை அடுத்து மதுரை மாநகராட்சி சார்பில் மாட்டுத்தாவணி பகுதியில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றியிருக்கும் 4 மாசி வீதிகளில் பட்டாசு விற்பனை நடைபெறுவது வழக்கம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதத்தில் இந்த ஆண்டு பட்டாசு மற்றும் மத்தாப்பு சில்லறை விற்பனை சந்தையை மாட்டுத்தாவணி பகுதியில் அமைக்க நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் கடைகளை அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடை உரிமையாளர் தலா 3 லட்சம் ரூபாயை மாநகராட்சிக்கு முன் வைப்பு தொகையாக வைக்க வேண்டும் எனவும் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, மாநகர காவல்துறை அதிகாரிகளிடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று வர வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை JCP இயந்திரம் மூலம் சுத்தப்படுத்தும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. கோவையைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி இளைஞர்களான சஜீவ், சுரேந்தர், நாகராஜ் ஆகிய இரு இளைஞர்கள் கார்கில் போரில் உயிர் நீத்த கேப்டன் விக்ரம் பத்ராவை போற்றும் வகையில் சுற்றுச்சூழல் சமூக விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் வீர மரணம் எய்திய கேப்டன் விக்ரம் பத்ரா போற்றும் விதமாக
கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை சுமார் 4000 கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தை 15 நாட்களில் மேற்கொண்டு காஷ்மீருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். தினமும் 250 முதல் 300 கிலோமீட்டர் சைக்கிளில் பயணம் செய்து 15 நாட்களில் காஷ்மீர் வரை பயணம் செய்ய உள்ளனர். செல்லும் வழியில் அத்திமரம், இலுப்பை மரம், வாகை மரம், மூங்கில் மரம் உள்ளிட்ட 26 வகையான மரங்களின் 4875 விதைப்பந்துகளை தூவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை அடப்பன் வயல் பகுதியில் திருக்கோகர்ணம் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த தனசேகர், சக்திவேல், ஹக்கீம் ஆகிய மூன்று இளைஞர்கள் போதை மாத்திரைகளை பயன்படுத்தி வந்ததோடு அதை விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அந்த மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் குற்றவாளிகள் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக 102 அடியை பவானிசாகர் அணை எட்டியதையடுத்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையில் அக்டோபர் மாதம் 102 அடிக்கு மேல் நீர் தேக்கி வைக்க இயலாது என்பதால் அணைக்கு வரும் 4600 கன அடி உபரிநீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. கீழ் பவானி வாய்க்காலில் 2300 கன அடி நீரும் பவானி ஆற்றில் 2300 கன அடி நீரும் என மொத்தம் 4600 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. வருவாய் மற்றும் காவல்துறை சார்பில் ஆற்றில் துவைக்கவோ குளிக்கவோ கூடாது என்றும் தாழ்வான பகுதியில் இருப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் திறந்துவிடப்படும் வெள்ளநீர் பவானிசாகர், சத்தியமங்கலம், பெரிய கொடிவேரி வழியாக பவானி கூடுதுறை சென்றடைந்து காவிரி ஆற்றில் கலப்பதால் டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழைநீர் சேகரிப்பு சம்பந்தமா கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆர்ப்பரித்து கொட்டும் அஞ்சு வீடு அருவியால் ரம்மியமான சூழல் நிலவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நீர்த்தேக்கங்கள் மற்றும் அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. பிரபலமான அஞ்சு வீடு பகுதியில் அமைந்துள்ள அருவியில் தண்ணீர் கொட்டுவதால் ரம்மியமான வனச்சூழலை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கொட்டும் மழையில் நின்று போன இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரியை அடுத்த சின்னபாபு சமுத்திரத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் நகரப்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். வாகனம் பங்கூர் அருகே சென்று கொண்டிருந்தபோது மழையால் வாகனம் நடுரோட்டில் பழுதாகி நின்றது. அதனை சரிசெய்ய முற்பட்டபோது இன்ஜினில் ஏற்பட்ட அதிக வெப்பம் காரணமாக வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்து கருகியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கும்பகோணம் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் கடன் பெறுவதற்கு ஏதுவான ஏடிஎம் அட்டை வழங்குவதற்கு தொடர்ந்து வங்கியின் மேலாளர் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதுகுறித்து விவசாயிகள் அவரிடம் முறையிட்டபோது விவசாயிகளை தரக்குறைவாகவும் பேசியதால் வங்கியின் வாயிலில் காத்திருந்த விவசாயிகள் மழையையும் பொருட்படுத்தாமல் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள குற்றவாளிகளின் இருப்பிடங்களை தணிக்கை செய்து சிறப்பாக செயல்பட்ட தனிப்படை காவல்துறையினரை மாவட்ட எஸ்பி நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவிடைக்கழி கிராமத்தில் சீர்காழி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த சொகுசு காரை சோதனையிட்டதில் காரைக்காலில் இருந்து 300 மது பாட்டில்களை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காரில் இருந்தவர்களிடம் நடத்திய விசாரணையில் உள்ளாட்சித் தேர்தலுக்காக மது பாட்டில்களை கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து 300 மது பாட்டில்களுடன் காரை பறிமுதல் செய்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் 5 பேரை கைது செய்தனர். உள்ளாட்சித் தேர்தலுக்காக திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்ல போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தேர்தல் அதிகாரி காமராஜ் திருப்பத்தூர் ஒன்றியத்தில் உள்ள 197 வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகளை அனுப்ப வந்திருந்தார். அப்போது உதவி காவல் ஆய்வாளர் பன்னீர்செல்வம் தேர்தல் அதிகாரி வருவது கூட தெரியாமல் செல்போனை பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்த்த தேர்தல் அதிகாரி காமராஜ் பணியில் இருக்கும்போது அலட்சியமாக செயல்படக்கூடாது என கண்டித்தார்.
திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா நாளை நடைபெறும் நிகழ்ச்சிக்கு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் இன்றே கடற்கரையில் கும்பம் அமைத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். இந்தியாவின் சிறப்புமிக்க திருவிழாக்களில் ஒன்றான தசரா திருவிழா அக்டோபர் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி அக்டோபர் 15ஆம் தேதி சூரசம்ஹாரத்துடன் நிறைவு பெற இருக்கிறது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கொடியேற்றம் சூரசம்ஹாரம் ஆகிய நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் பங்கேற்க முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று கடலில் நீராடி கடற்கரை மணலால் உருவாக்கப்பட்ட பீடத்தில் கும்பம் அமைத்து பெண்கள் குலவையிட்டு வழிபாடு நடத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த தோகைமலை உடையாப்பட்டியில் நெடுஞ்சாலைத்துறை பெயர் பலகை வைக்க குளித்தலை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மானாமதுரை கல்குறிச்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடம் நன்கொடை வசூலித்து வருவதாக தலைமை ஆசிரியையை பணியிட மாற்றம் செய்யக்கோரி அப்பகுதி மக்கள் பள்ளி வளாகம் முன்பு போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டத்தில் ஆயுதப்படை காவல் உதவி ஆணையர் சோமசுந்தரம் என்பவர் உல்லாசமாக மது குடித்து ரகளை செய்யும் வீடியோ இணையதளத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணியத்தை காக்க வேண்டிய காவல்துறை உயர் அதிகாரியை ஒழுங்கின செயலில் ஈடுபட்டிருந்தது வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே ஒழுங்கின செயலில் ஈடுபட்டிருந்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 16 செல்போன்களை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காரைக்காலை அடுத்த தளத்தெருவில் உள்ள தென்னை மரத் தோட்டத்தில் ஒரு வீட்டில் கள்ளத்தனமாக கள்ளு விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிறப்பு அதிரடிப்படை போலீசார் அந்த வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அதில் 30,000 மதிப்பிலான 260 லிட்டர் கள்ளு மதுபானம் விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது. அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களை தேடி வருகின்றனர். துபாயிலிருந்து ஏர் இந்திய விமானம் மூலமாக திருச்சி வந்த பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது தங்கத்தை பேஸ்ட் வடிவில் கடத்தி வந்த இருவரை அதிகாரிகள் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராமத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி பட்டியலில் பெயர் இடம்பெறவில்லை என கூறி விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். சேலம் மேட்டூர் அருகே 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெறவிருக்கும் மகாலய அமாவாசை நாளில் பக்தர்கள் கோவிலுக்கு வர அறநிலையத்துறை தடை விதித்து அறிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முத்தால் நாயக்கன்பட்டியில் பள்ளிக்கு செல்ல பாதை வேண்டும் என மாணவர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைந்து அங்கு வந்த கோட்ட ஆட்சியர் உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். ஓமலூர் கரும்பு ஆலையில் ரப்பர் கழிவுகள் கொட்டி எரிக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என கூறி ரப்பர் கழிவுகளை கொண்டு சென்ற லாரியை பொதுமக்கள் பிடித்து ஓமலூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மதுரை சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் மாதாந்திர அமாவாசை தினத்தையொட்டி 2 நாட்கள் அங்கு பொதுமக்கள் செல்ல மதுரை ஆட்சியர் அனுஷேகர் தடை விதித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே கச்சிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பெரியசாமியின் 2வது மகனான வண்ணத்தமிழுக்கு எலும்பு புற்றுநோய் பாதிப்பு இருந்தது. இந்த நிலையில் வண்ணத்தமிழ் படுத்து படுக்கையாக 1 ஆண்டுக்கு மேலாக இருந்ததால் உடலில் காயம் ஏற்பட்டு சீல் வைத்து உடல் உபாதையுடன் உயிருக்கு போராடி துடிதுடித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வண்ணத்தமிழ் இறந்ததாக செய்தி வெளியான நிலையில் அவரது தந்தையே விஷ ஊசி போட்டு கொன்றுவிட்டதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் தந்தை பெரியசாமி உட்பட 3 கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்து உள்ள ஸ்ரீ முஷ்ணம் பகுதியில் மேய்ச்சலுக்கு நின்ற ஆடுகள் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளன.
வயல்வெளிகளில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் மழைக்கு அருகில் இருந்த மூங்கில் மரத்தடியில் ஒதுங்கியுள்ளது. திடீரென மின்னல் தாக்கியதில் 13 ஆடுகள் உயிரிழந்துள்ளன. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இருவர் அதிர்ச்சியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வால் அந்த பகுதி மக்கள் சோகமடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் சுங்கச்சாவடி அருகே எந்தவித ஆவணங்களும் இன்றி லாரியில் கடத்தி வரப்பட்ட 25 டன் ரேஷன் அரிசி மற்றும் லாரியை குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். கரூர் செல்லும் பைபாஸ் சாலையில் உள்ள கீரம்பூர் சுங்கச்சாவடி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் எவ்வித ஆவணமும் இன்றி 25,000 கிலோ கொண்ட 500 மூட்டை ரேஷன் அரிசிகளை கடத்தி வந்த லாரி ஓட்டுநர் லோகநாதன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகராட்சியில் 22.49 கோடி வரி நிலுவை பாக்கியை 15 நாட்களுக்குள் செலுத்தாவிடில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரை மாநகராட்சியில் 2021-22 நிதியாண்டின் முதல் அரையாண்டிற்கான சொத்து வரி, தொழில் வரி, காலிமனை வரி, பாதாள சாக்கடை கட்டணம் ஆகியவற்றை செலுத்துவதற்கான காலக்கெடு கடந்த செப்டம்பர் 9 தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் மொத்த தொகையான 84.24 கோடி ரூபாயில் 22.49 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்தாத நபர்கள் 15 நாட்களுக்குள் செலுத்தி மாநகராட்சியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.